பிளாசி போர் என்ற போரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். அதாவது ஆண்டு இந்த வில்லியம்ஸ் கோட்டையை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தமாகும் போது இவர்களுக்கு எதிராக சிராஜ் உதவுலா படையெடுத்து சென்று அவர்களை வீழ்த்தி கைது செய்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் கடற் தளபதி வாட்சன் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சி போயிடுச்சு அப்போ சிராஜ் உத்தவ்லாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு படையை திரட்டுறாங்க. துரோகம் இழைத்ததின் காரணமாக சிராஜ் உத்தவ்லா அங்கே வீழ்த்தப்படுகிறார், தோற்கடிக்கப்படுகிறார். செய்தியும் சிந்தனையும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய தேசம் 24வது சுதந்திர தினத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் 74வது இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு மக்கள் ஆயத்தமாகிக் கொண்டு ஆட்சியாளர்களும் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்திய சுதந்திரம் எப்படி கிடைத்தது என்பதை, அதனுடைய வரலாற்று பின்னணியையும், அதில் பாடுபட்ட சமுதாயத்தவர்களையும் அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இதில் இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய சதவீதத்தையும் விட அதிகமாக பங்களிப்பையும் தன்னுடைய உழைப்பையும் இன்னுயர்களையும் சொத்துக்களையும் சுகங்களையும் இழந்த சமுதாயமாக இந்திய முஸ்லிமய சமுதாயம் திகழ்கிறது. ஆனால் இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த சமுதாயத்திற்கு தர வேண்டிய ஒரு கண்ணியத்தை கொடுக்காமல் இருட்டடிப்பு செய்யக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். இந்திய சுதந்திரத்திற்கு வித்திட்டவர்களாக இதன் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று களம் கண்டவர்களில் மிக முக்கியமானவர்களாக இருக்கக்கூடியவர்களில் சிராஜ் உத்தவுலா என்கின்ற நவாபார், அவருடைய வரலாற்றையும் அவர் தலைமையில் நிகழ்ந்த பிளாசி போர் என்ற போரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் அறிய இருக்கின்றோம். இந்த சிராஜ் உத்தவுலா என்பவருடைய பாட்டனார் அலி வர்திகான் என்பவர், அதற்கு முன்னாடி ஆலம்கீர் ஔரங்கஜீப், பின்பாக அலி வர்திகான் 1740 தலைமையேற்கிறார், நவாபாகிறார். அதன் பிறகு சிராஜ் உத்தவுலா என்கின்ற நவாபார் 1756 பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இப்படி பொறுப்பேற்ற பின்பு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வாணிபத்திற்காக வந்தவர்கள், அந்த வாணிபம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களையும் அபகரிக்க வேண்டும், இதை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற வகையில் இங்கே கால் ஊன்றுவதற்கு முனைப்பு காட்டி அந்த வேலையை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சிராஜ் உத்தவுலா என்கின்றவருடைய ஆட்சி அமைகிறது. அப்பொழுது வில்லியம்ஸ் கோட்டை என்கின்ற ஒன்றை புதுப்பிக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்களும் புதுப்பிக்கிறாங்க. இது மாதிரி அவர்களுடைய கோட்டைகளை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வேலைகள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடக்கு. இதற்கு தடை போடுறார், இதை செய்யக்கூடாது, இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கையும் விடுறாங்க. எச்சரிக்கை விட்ட பின்பும் கூட என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலேயர்கள் அதை பொருட்டாக கண்டுகொள்ளாமல் பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களிடத்துல ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு விலகி செல்கிறார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வில்லியம்ஸ் கோட்டையை நாங்கள் புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இது சிராஜ் உத்தவுலா என்கின்ற அந்த மன்னருக்கு கடும் கோபத்தை உண்டு செய்யுது. அப்போ இதற்கு எதிராக முதலில்
சுகந்திர வேட்கையை ஆரம்பித்தவர் யார் என்றால் இந்த சிராஜுத்தௌலாவாக இருக்கிறார். இதை பல பேர் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் இதை இந்த சுகந்திர வேட்கையை இருட்டடிப்பு செய்து மறைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தின் சந்ததியின் பின்னாடி வந்தவர்களைத்தான் இன்றைய தினம் இந்திய தேசத்தில் வாழவிடாமல் இந்திய தேசத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டத்தையும் போட்டுக்கொண்டு அவர்களுக்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டு வராங்க. 1756 இந்த வில்லியம்ஸ் கோட்டையை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான ஆயத்தமாகும் போது இவர்களுக்கு எதிராக சிராஜுத்தௌலா படையெடுத்து சென்று அவர்களை வீழ்த்தி கைது செய்கிறார். கைது செய்து அவர்களுடைய அந்த கோட்டையிலேயே அவர்களை அடைக்கிறார். எந்த கோட்டையை அவர்கள் கட்டினார்களோ, எந்த கோட்டையை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற வேலையை ஆரம்பித்தார்களோ, அந்த கோட்டையிலேயே அந்த வெள்ளையர்களை போட்டு அடைத்து சிறைப்பிடித்தார். அந்த அளவுக்கு வீரமிக்கவராக, அந்த அளவுக்கு சுதந்திர வேட்கையோடு களம் கண்டவராக இருக்கிறார். இந்த விஷயம் கல்கத்தா ஆங்கிலேயரிடம் இருந்து கைவிட்டு போய்விட்டது, ஆட்சி இல்லாமல் போய்விட்டது என்று தெரிந்த சென்னையில் இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ், கடற்தளபதி வாட்சன், இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆட்சி போயிடுச்சு, அப்போ சிராஜுத்தௌலாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ஒரு படையை திரட்டுறாங்க. 800 ஐரோப்பியர்கள், 1500 இந்தியர்கள், 5 போர்க்கப்பல், இதை படைகளாக திரட்டி கொண்டு கல்கத்தாவை நோக்கி படையெடுத்து செல்கிறார். படையெடுத்து செய்தால் இந்த பிளாசி போர் அப்போதான் நடக்கு. இந்த பிளாசி போர் அந்த நேரத்தில் சிராஜுத்தௌலா பல வகையில் திட்டமிட்டு இந்த ஆங்கிலேயர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும், இந்த தேசம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டம் வகுத்து கொண்டு அந்த போரை எதிர்நோக்கி இருக்கிறார். தலைமையில் ஒவ்வொரு படையாக நியமிக்கப்பட்டு அவர் பல்வேறு யுக்திகளை கையாண்டு அந்த ஆங்கில படையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். ஆங்கில படைகளும் வங்காள விரிகுடாவை கல்கத்தாவை நோக்கி வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. எதிர் தாக்குதல் நடத்தி கொண்டு வெற்றியை நோக்கி போகும்போது இந்த படையில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை தாக்காமல் துரோகம் இழைக்கிறாங்க. துரோகம் இழைத்ததின் காரணமாக சிராஜுத்தௌலா அங்கே வீழ்த்தப்படுகிறார், தோற்கடிக்கப்படுகிறார். ஆங்கிலேயர்கள் அந்த இடத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இப்படி ஆரம்பத்தில் 1756 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக களம் கண்டவர் சிராஜுத்தௌலாவாக இருக்கிறார். அப்போ இவர் யார் என்றால் ஒரு இஸ்லாமியர். இந்த இஸ்லாமியருடைய வரலாறை பல பேர் அறியாமலும் இருக்கிறார்கள். அதே போல் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகம் செய்த தியாகத்தை இருட்டடிப்பு செய்து இஸ்லாமியருடைய பங்களிப்பை மறைத்து திரித்து வழங்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் காண்கின்றோம். இதையெல்லாம் துடைத்து எரியக்கூடிய வகையில்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 74வது சுதந்திர தினத்தன்று இஸ்லாமியர்களின் பல்வேறு தலைவர்களுடைய நிகழ்ச்சியை நாம் தொகுத்து வழங்கி வருகின்றோம். அதிலே ஒன்றாக இந்த சிராஜுத்தௌலா பிளாசி போர் சம்பந்தமாக இன்று நாம் அறிந்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செய்தியும் சிந்தனையும்.